வணக்கம். சற்று முன் வெளியான மிக அவசர செய்தி, 9, 10, 11 வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு கட்டாயம். சற்று முன் வெளியான புதிய அறிவிப்பு, தமிழக அரசு அதிரடி. 9, 10, 11 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளி அளவில் பொதுத் தேர்வு நடத்தி மதிப்பெண்கள் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக 3 மணி அளவில் தந்தி தொலைக்காட்சியில் செய்தி வெளியாகியுள்ளது. அதாவது ஆல் பாஸ் பண்ணிட்டாங்க, 9, 10, 11 ஏற்கனவே ஆல் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 10th-லேருந்து 11th போகிறதுக்கு மார்க் என்ன குரூப் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு மார்க் தேவையில்லை. ஸோ அதனால 9, 10, 11 மாணவர்களுக்கு வந்து ஸ்கூல் லெவலில் எக்ஸாம் வைக்க போகிறதா ஒரு தகவல்கள் வெளியாகிச்சு. அதையும் தந்தி டிவிலே போட்டிருந்தாங்க. ஆனால் இதை 9, 10, 11 வகுப்பு மாணவர்களுக்கு எந்த தேர்வும் நடைபெறாது அப்படின்னு பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் உத்தரவிட்டுள்ளார். ஸோ அந்த 2 நியூஸுமே தந்தி டிவி தான் போட்டிருக்காங்க. ஸோ 9, 10, 11 வகுப்பு மாணவர்களுக்கு எக்ஸாமே கிடையாது, ஓகேவா? ஏற்கனவே தேர்வின்றி பாஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதே மாதிரி எக்ஸாமே கிடையாது. 11th-க்கு நீங்கள் போகிறதுக்கு, 10th ஸ்டூடெண்ட் 11th-க்கு போ என்ன குரூப் எடுக்கிறது அப்படிங்கிறது மார்க் போடணும். ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்களோ அது தெரியாது. ஆனால் யாருக்கும் எக்ஸாம் கிடையாது, அதை வந்து கண்ணப்பன் திட்டவட்டமாக தெரிவித்துட்டாரு. ஸோ ஆல் பாஸ் தான், ஸ்டூடெண்ட்ஸ் குழப்பம் வேண்டாம். டிவிக்காரங்க தான் நம்மளை குழப்புறாங்க. ஸோ டிவிக்காரங்களை கூட குத்து சொல்ல முடியாது. இந்த பள்ளிக்கல்வித்துறை டிபார்ட்மெண்ட்டு இது வந்து இதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. ஏன்னா வந்து ஆரம்பத்துலேருந்தே அந்த டிபார்ட்மெண்ட்டோட விஷயங்கள் அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இன்றைக்கி ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு அதே வேறு மாதிரி சொல்லுவாங்க, அடுத்த நாள் இன்னொன்று சொல்லுவாங்க, இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் யாரும் குழப்பட வேண்டாம். 9, 10, 11 மாணவர்களுக்கு எக்ஸாம் கிடையாது, நீங்கள் ஆல் பாஸ் தான், ஓகேவா?